கனகவனி, கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழு ஆகியவற்றை காண்க. 25, 67, 48, 53, 18, 39, 44. முதல் வீச்சு அப்படின்னா என்னன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையாடாக்கா, படிக்கலனாலும் இப்ப தெரிஞ்சுக்கும். தரவில் கொடுக்கப்பட்ட, எது தரவு? இதுதான் தரவு. இந்த மதிப்புகள் கொடுத்திருக்கிறாங்கல்ல, இதுதான் ரைட்டா? அதான் கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு, இதுதான் தரவு. தரவில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மதிப்பிற்கும், என்னடாக்கனா மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு. வீச்சுன்றது என்னது? மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு வீச்சு எனப்படும். இப்ப இரண்டு மதிப்பெண்ல கேட்டாலும் எழுதிருவியா வீச்சு வரையறு அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதிருவீங்களா எழுத மாட்டீங்களா? மிகப்ப தரவில் கொடுக்கப்பட்ட, சும்மா எழுதக்கூடாது. அவங்க என்ன கொடுக்கறாங்களோ அந்த தரவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு வீச்சு எனப்படும். புரியுதடிக்கணும். இந்த தரவில் கொடுக்கப்பட்டன்ற வார்த்தையை விட்டுறக்கூடாது, சரியா? அப்ப மிகப்பெரிய மதிப்பை நம்ம என்னன்னு எழுதலாம்? எல். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? லார்ஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய மதிப்பை என்னன்னு சொல்லலாம் எல். மிகச்சிறிய மதிப்பை என்னன்னு சொல்லலாம் எஸ். தரவு புள்ளிகளின் மிகப்பெரிய மதிப்பு. நல்லா புரிஞ்சுக்கொடிக்கணும். அதனால இது வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். இது ரெண்டும் தான் உனக்கு தெரியும். தரவு புள்ளின்றது கொடுக்கப்பட்டுள்ள தரவுலன்றதை எடுக்க போறீங்க, அதனால இது வந்து புரியும், புரிதலுக்காக தான். ஆனா தெரிஞ்சுக்கணும் நீ தரவு புள்ளிகளின் மிகப்பெரிய மதிப்பு. அதனால மனப்பாடம் பண்ணும்போது புரியாம இல்ல மிகப்பெரிய மதிப்பு மிகப்பெரிய மதிப்பு அப்படின்றது வந்து எதுக்குன்னா மைண்டுக்குள்ள நல்லா செட் ஆயிடணும். லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ, மிகப்பெரிய மதிப்பு கழித்தல் மிகச்சிறிய மதிப்புன்னு நம்ம என்ன பண்றோம்னா சூத்திரத்துல எழுதுறோம். ஆனா எதனுடைய மிகப்பெரிய மதிப்புனா தரவு புள்ளிகளின் மிகப்பெரிய மதிப்பு, தரவு புள்ளிகளின் மிகச்சிறிய மதிப்பு, இவ்வளவுதான். அப்ப வீச்சோட ஃபார்முலா என்ன? வீச்சை எப்படி குறிக்கிறாங்க? ஆர். ஆறுன்னா என்னன்னா ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஆறுன்னு என்னடிக்கணும் ரேஞ்ச். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றாங்க? ரேஞ்ச். அதனால ஆறுன்ற வார்த்தையை கொண்டு குறிப்பிடுறாங்க. ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். வீச்சின் குணகம் அல்லது கெழு. இந்த கெழுன்ற வார்த்தைக்கு பல என்ன கூட கொடுப்பாங்க அவங்க? குணகம். புரியுதா? வீச்சின் குணகம் அல்லது கெழு. இதுக்கு என்ன ஃபார்முலா? எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ், எல் கழித்தல் எஸ். இது இன்னொரு விதமாகவும் எப்படி எழுதலாம் அப்படின்னா நல்ல கவனி. எல் மைனஸ் என்ன அடிக்கன்னு வீச்சு. எல் மைனஸ் எஸ்ன்றது என்னது? வீச்சு. டிவைடட் பை எல் பிளஸ் எஸ் எழுதலாமா? எழுதக்கூடாதா? அதனால வீச்சு கண்டுபிடிச்சிட்டா வீச்சின் கெழு வீச்சின் குணகம் கண்டுபிடிக்க முடியும். இது மேல இருக்கிறது என்னது? வீச்சு. டிவைடட் பை எல் பிளஸ் எஸ். அதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ். புரியுதடிக்கணும். எல் கழித்தல் எஸ் வகுத்தல் எல் கூட்டல் எஸ், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அதே மாதிரி இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மிகப்பெரிய மதிப்பு கழித்தல் மிகச்சிறிய மதிப்பா? இதுல இருந்து நீ டைரக்டா கண்டுபிடிச்சு செய்யறதுனாலும் செய்யலாம். இல்ல எது மிகப்பெரிய மதிப்பு இப்படி ரொம்ப தேடுறதுக்கு டைம் ஆகும். அதுக்கு கடகட கடகடன்னு நீ என்ன பண்ணிடலாம்? இறங்கு வரிசையில எழுதிடலாம் அல்லது ஏறு வரிசையில எழுதிடலாம். என்னடி கண்ணு பண்ணலாம்? இறங்கு வரிசையில எழுதிடலாம் அல்லாட்டி ஏறு வரிசையில எழுதிடலாம். நான் என்ன பண்றேன்? இறங்கு வரிசையில எழுதுறேன். என்ன பண்றேன் நானு? இறங்கு வரிசையில எழுதுறேன். இறங்கு வரிசைன்னா எப்படி எழுதணும்? பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பு எழுதணும். அப்ப இதுல எது பெரிய மதிப்பு? தெரியாத குழந்தைக்காக தான். ஆனா டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய குழந்தைங்க நீங்க அதுலயே எழுதி டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்ப 67. அடுத்தது என்னது? 53. அடுத்தது என்னது? 48. அடுத்தது என்னது? 44. அதுக்கு அடுத்தது 39. அதுக்கு அடுத்தது 25. அதுக்கு அடுத்தது 18. இப்ப பாருங்க இதனுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குதுன்னு. 3, 3, 3, 6, 6, 1, 7. 3, 3, 3, 6, 6, 1, 7 இருக்கா இல்லையா? இதுல நம்ம என்ன பார்த்தோம்? வீச்சு. வீச்சு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எல்ன்றது என்னது? லார்ஜ் வேல்யூ. லார்ஜ் வேல்யூ என்னடாக்கன்னா 67. மைனஸ் ஸ்மால் வேல்யூ என்னடாக்கன்னா 18.
சரியா? இப்ப இதை நீங்க என்ன பண்ணும், கழிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த கழித்தல் வந்து நீங்க டக்குன்னு செய்யணும். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இந்த 67 இருக்குது இல்ல, இப்ப இதுல இருந்து ஒரு 20 எடுத்துட்டு 47 வச்சுக்கிறது அப்படியே. அப்ப 20 20ல 18 போச்சுன்னா என்னது 2, 20 கழித்தல் 18 என்னது 2, இந்த ரெண்ட கூட்டினோம்னா என்னது 49. இல்ல மிஸ் நான் எப்போதும் போலதான் மிஸ் எனக்கு கழிக்க தெரியும் அப்படின்னாலும் அப்படி களி சரியா, என்ன ஆகும் இது 5, அப்ப இங்க என்ன ஆகும் 17, அப்ப இங்க என்னது 9, 17ல இருந்து 8 போச்சுன்னா என்னது 9, 5ல 1 போச்சுன்னா என்னது 4, 49. தாராளமா இப்படி கழிக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. இல்ல மிஸ் இந்த மெத்தடும் கத்துக்கிறேன், இது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா இந்த ஜீரோல முடியிற எண்களை வச்சு கழிக்கிறது ரொம்ப ஈஸி, அதனால நான் இது சொல்லி கொடுத்தேன். அடுத்தது என்ன, வீச்சு கேளு. அடுத்தது என்ன, வீச்சு கேளு, கரெக்டா? வீச்சு கேளு என்னது, எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ். இந்த எல் மைனஸ் எஸ்ன்றது இங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, வீச்சு வீச்சு கேளுவும் கேட்டிருக்கிறதுனால இந்த எல் மைனஸ் எஸ் நான் என்ன பண்ணிடுறேன், இங்க அப்படியே எழுதிடுறேன். இல்ல மிஸ் சப்ஸ்டிட் பண்ணியே செய்யலாம் மிஸ், அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணியே செய்யலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. எல் மைனஸ் எல் இருக்கிறதுல என்ன அப்ளை பண்ணணும், 67 கழித்தல் 18 டிவைடட் பை 67 கூட்டல் 18, கரெக்டா அடிக்கணும். இப்ப இது ஏற்கனவே கழிச்சு போட்டிருக்கிறோமா, இதெல்லாம் பண்ணிருக்கோம், ஏற்கனவே கழிச்சு போட்டிருக்கிறோம், எவ்வளவு 49. இப்ப இது ரெண்டையும் கூட்டணும், இது ரெண்டையும் என்ன பண்ணும் கூட்டணும், நல்லா கவனி. இதை கூட்டும் போது 67 18 கூட்டும் போது 7 3 10 10 5 15 மிச்சம் 1 7 8 புரியுது அடிக்கணும் எப்படி. இல்லாட்டி 8 ரெண்டையும் கூட்டினா 10 10 5 15, 7 3 கூட்டினா 10 10 5 15 மிச்சம் 1, அடுத்த இதை கூட்டும் போது 8. அப்ப இங்க என்ன வருது, 85. இது என்ன பண்ணணும்னா நீங்க வகுக்கணும், இது என்னடி பண்ணணும், நீங்க வகுக்கணும், நல்லா கவனி. 49 புரியுதடிக்கணும், என்னது 49, எதால வகுக்கிறோம், 85ஆல வகுக்கிறோம். இந்த 49ன்றது 85 விட எப்படி இருக்குது, சிறியதாக இருக்குது, சின்னதா இருக்குது, அதனால என்ன ஆகுது, இது 85ல அடங்காது. அப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 0 அடங்கல அப்படின்றதுனால நல்லா கவனி. இங்க என்ன பண்ணும், 0 போட்டு புள்ளி வைக்கணும், இங்க புள்ளி வச்சா இங்க புள்ளி வச்சுட்டு இங்க என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும், புரியுதா? வகுபடல அப்படின்றதுனால நீங்க என்ன பண்றீங்க, இல்ல அப்படின்னு 0 போட்டு புள்ளி வச்சுக்கிறீங்க. இந்த புள்ளி வச்சுட்டா இங்க என்ன சேர்க்கலாம், நீங்க பூஜ்யத்தை சேர்க்கலாம், 0 சேர்க்கலாம். அப்புறம் இதை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது, 85ஆம் வாய்ப்பாடு தெரியாதே அப்படின்னீங்கன்னா இந்த 8 மட்டும் எடுத்து, புரியுதுங்களா, இந்த 8 இருக்குதுல்ல, இந்த 8 மட்டும் எடுத்துக்கோங்க. இங்க 49 தொடங்குதா, ஏன்னா 4 எடுக்க கூடாது, 49 எடுக்கணும். 5 8 40 6 8 48, அப்ப 6 8 எடுக்க கூடாது, எதை எடுத்துக்கலாம், 5 8 40 எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன நம்பர்ல தொடங்கணும்னா 5 தொடங்கணும். ஏன் 48 எடுக்க கூடாதுன்றேன்னா, மறுபடியும் இங்க பெருக்கும் போது எப்படி பெருக்கீங்க, 5 5 25 மிச்சம் 2, 5 8 40 40 ரெண்டையும் கூட்டினா 42, புரியுதா? ஏன் 6 எடுக்கலன்னு, 6 எடுத்திருந்தா இதை விட பெருசாயிடும், புரியுதுங்களா? அதனால 5 எடுத்துக்கிட்டேன். இப்ப இதை கழிக்கணும், நான் திரும்ப திரும்ப தாண்டி சொல்றேங்கன்னு, எனக்கு வந்து அப்படிதான் கழிச்சு பழக்கம், நீங்க அப்படியே பண்ணுங்க. இப்ப 90னா நான் என்ன பண்ணுவேன்னா, 60 இருக்குது இங்க இருந்து, எதை எடுத்துக்குவேன், 30 30 25 போச்சுன்னா 5, அப்ப இதை கூட்டினா என்ன வருது, 65, சரியா? இல்ல மிஸ் நான் எப்பவும் போல கழிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் களி, என்ன ஆயிடுது, 8 இங்க என்ன வரும், 10 10 அஞ்சு போச்சுன்னா 5, 8ல 2 போச்சுன்னா 6, கரெக்டா? கரெக்ட் இல்லையா? மறுபடியும் என்ன சேர்த்திக்கலாம், நம்ம 0 சேர்த்திக்கலாம். அடுத்து 65 இருக்குதா, உடனே வாய்ப்பாடு சொல்லி பாரு, இங்க 5 8 40 6 8 48 சொன்னீங்களா, 7 8 56 8 8 64 64 எடுக்கலாமா, எடுக்க கூடாது, 56. அப்ப எதை எடுத்துக்கலாம், 7 8 56. அப்ப இங்க என்ன எண் பண்ணும், 7 7 5, நல்லா கவனி. இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க பெருக்குறீங்க அடிக்கண்ணே, இங்க பெருக்கும் போது எப்போதும் போல பெருக்கல். அப்ப என்ன அர்த்தம்னா, 7 பெருக்கல் 85 அர்த்தம். இங்க 5 எடுக்கும்போது என்ன பண்ண, 5 பெருக்கல் 85, புரியுதா? இப்ப 7 பெருக்கல் 85 அப்படி பெருக்கும்போது என்ன பண்ணுவோம், 7 5 35 வரும், புரியுதுங்களா? அதனால 7 5 35, சரியா?
மிச்சம் என்னது மூணு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு மூணு ஐம்பத்தி ஒன்பது சரியாடிக்கண்ணு புரியுதா புரியலையா அப்ப அதே மாதிரி தான் இங்க நல்லா கவனி அறுநூத்தி ஐம்பதுல ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு போகும் அப்ப மிச்சம் என்ன வரும்னா ஐம்பத்தஞ்சு எப்படி மிஸ் இப்படி டக்குன்னு சொல்றது ஒன்னும் இல்லடிக்கண்ணு இங்க பாருங்க அறுநூத்தம்பதா இடம் இல்லதா அறுநூத்தி ஐம்பது கழித்தல் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சா நான் என்ன பண்றேன் இந்த ஐநூறுக்கு ஐநூறு கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க என்ன இருக்கும் மிச்சம் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பதுல இடம் கழிக்கணும் தொண்ணூத்தஞ்சா கழிக்கணும் நூறுல தொண்ணூத்தஞ்சு போச்சுன்னா என்னது அஞ்சு ஏற்கனவே என்ன இருக்குது ஐம்பது அப்ப ஐம்பது கூட்டல் அஞ்சு ஐம்பத்தஞ்சு புரியுதா புரியலையா ரைட் அடிக்கண்ணே புரியுதா அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு ஏழு வேணும்னா இன்னொரு டிஜிட் கண்டுபிடிக்கணும்னாலும் இன்னொரு இலக்கம் கண்டுபிடிக்கணும்னாலும் நீ தாராளமா கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுதா அடிக்கண்ணே இங்க இடம் இல்லைன்றதுனால நான் நிறுத்திட்டேன் சரியா அடிக்கண்ணே புரியுதாடா கண்ணா வெரி குட் டாக்கண்ணா தேங்க்யூ டாக்கண்ணா